வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனி அனைவருக்கும் ரேஷன் கிடைக்காது, விதிகளில் அதிரடி மாற்றம். குடும்ப அட்டை தொடர்பான விதிமுறைகளை அரசு மாற்ற திட்டமிட்டுள்ளது. இதனால் குடும்ப அட்டை வைத்திருப்பவர்கள் அனைவரும் இனி ரேஷன் பொருட்கள் கிடைக்க வாய்ப்பு கிடையாது. குடும்ப அட்டை எனப்படும் ரேஷன் கார்டு என்பது வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள ஏழை எளிய மக்களுக்கு அரசு தரப்பிலிருந்து வழங்கப்படும் அட்டையாகும். இது வைத்து ரேஷன் கடைகளில் இலவசமாகவும் மலிவு விலையிலும் உணவுப் பொருட்களை வாங்கலாம். நிதியுதவி போன்ற அரசின் நலத்திட்ட உதவிகளும் ரேஷன் கார்டு மூலமாக வழங்கப்படுகிறது. இந்த நிலையில் குடும்ப அட்டை தொடர்பான விதிமுறைகளில் அரசு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக உணவு மற்றும் பொது விநியோகத்துறை தகவல் தெரிவித்துள்ளது. உணவு மற்றும் பொது விநியோகத்துறை வெளியிட்டுள்ள தகவலின்படி, நாடு முழுவதும் உள்ள நுகர்வோருக்கு இலவச ரேஷன் வசதி வழங்கப்பட்டு வரும் நிலையில், தகுதியான குடிமக்களுக்கான அளவுகோல்களை மாற்று அரசாங்கம் முடிவு செய்துள்ளது. இப்போது புதிய தரநிலைகளுக்கான வரைவு கிட்டத்தட்ட தயாராகிவிட்டதாக கூறப்படுகிறது. புதிய தரநிலைகளை அமைக்க மாநில அரசுகளுக்கான கூட்டங்கள் நடந்தன. தற்போது நாடு முழுவதும் சுமார் 80 கோடி மக்கள் தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தின் பலனை பெறுகிறார்கள். பொருளாதார நிலையில் பின்தங்கியுள்ள பலர் இலவச ரேஷன் மற்றும் மலிவான ரேஷன் விதையின் பலனை பெற்று வருகின்றார்கள். அதில் முறைகேடுகள் நடக்காமல் இருக்க புதிய விதிமுறைகள் வருகின்றன. பொது விநியோகத்துறை அமைச்சகம் தற்போது விதிமுறைகளை மாற்றப் போகிறது. உண்மையில் இப்போது புதிய தரநிலை முற்றிலும் வெளிப்படையானதாக இருக்கும் என்று கூறப்படுகிறது. பயனாளிகள் அனைவரும் ஒரே மாதிரியாக பயன்பெறும் வகையில், மோசடிகள் நடைபெறாமல் இருக்க நடவடிக்கை எடுக்கும் வகையிலும் புதிய விதிமுறைகள் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விதிமுறைகளை மாற்றுவது குறித்து பல கட்ட விவாதங்கள் நடந்து வருகின்றன. இது தவிர பல்வேறு கூட்டங்களும் நடத்தப்பட்டுள்ளன. அவை இறுதி செய்யப்பட்டு விரைவில் அறிவிப்பு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. புதிய விதிமுறைகளின் கீழ் தகுதியான குடிமக்கள் மட்டுமே அரசின் ரேஷன் திட்டத்தை பயன்படுத்திக் கொள்ள முடியும். தகுதியற்ற நபர்கள் இனி ரேஷன் உதவிகள் கிடைக்காது. நன்றி நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.